வணக்கம். தொடர்வது உங்கள் ஊர் உங்கள் குரல். உதகையில் செயல்பட்டு வரும் இரண்டு சர்வதேச பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. மிரட்டலை தொடர்ந்து மோப்ப நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். வெளிநாட்டிலிருந்து இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் கோழிப்பண்ணைக்கு கடத்த முயன்ற 5.5 டன் ரேஷன் அரிசியை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஒரத்தநாடு அருகே புலவன்காடு வழியே வந்த சரக்கு வாகனத்தை வழிமறித்து அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் 5,580 கிலோ ரேஷன் அரிசி கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து ஓட்டுநரிடம் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஜிபே, போன்பே உள்ளிட்ட செயலிகள் மூலம் அதிக பணப்பரிவர்த்தனை, வழக்கத்திற்கு மாறான நபர்களின் வங்கிக் கணக்கில் அதிக அளவு பணப்பரிமாற்றம் நடைபெற்றால் கட்டாயம் தகவல் தெரிவிக்க வங்கிகளுக்கு நாமக்கல் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வங்கியாளர்கள், நகைக்கடை உரிமையாளர்கள் உள்ளிட்டோருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் ஆட்சியர் உமா இவ்வாறு தெரிவித்தார். தென்காசியில் நகைக்கடை உட்பட பல்வேறு தனியார் நிறுவன உரிமையாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் கமல்கிஷோர் தலைமையில் நடந்தது. தேர்தல் விதிமுறைகள் அமலானதை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றப்பட்டன. ஊத்தங்கரை, கல்லாவி, சாமல்பட்டி, மத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை பேரூராட்சி மற்றும் ஊராட்சி ஊழியர்கள் அகற்றினர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள ஏலூர்பட்டி பகுதியில் ரோந்து காவல்துறையினரிடம் வாலிபர் ஒருவர் சேர்ந்து கொண்டு வாகனங்களை நிறுத்தி லஞ்சம் வாங்கிய வீடியோ வெளியானது. இதுகுறித்து விசாரணை செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரோந்து வாகனத்தில் பணிபுரிந்த 2 சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் உட்பட 6 பேரை ஆயுதப்படைக்கு மாற்றி அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். மேலும் காவல்துறை நண்பர்கள் என கூறி பணம் வசூல் செய்த ராஜ்கமல் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வணிகர் சங்கம் மண்டப உரிமையாளர்கள், பிரிண்டிங் பிரஸ் உரிமையாளர்கள் மற்றும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுடன் ஆட்சியர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆட்சியர் பேசுகையில் உரிய ஆவணங்களுடன் தான் பணம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். அதேபோல் சென்னை மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் மற்றும் மக்கள் அதிகம் நடமாடும் முக்கிய பகுதிகளில் நகராட்சி ஆணையர் தலைமையில் 100 விழுக்காடு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி பகுதியில் வலையில் உயிருடன் சிக்கிய 500 கிலோ எடை கொண்ட சித்தாமையை மீண்டும் மீனவர்கள் கடலில் விட்டனர். கடந்த 3 மாதத்தில் மட்டும் தனுஷ்கோடி பகுதியில் சிக்கிய 30 மேற்பட்ட ஆமைகளை மீனவர்கள் கடலில் விட்டுள்ளனர். உயிரினங்களை கடலில் விட்ட மீனவர்களை வனத்துறையினர் பாராட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை அருகே தேர்தல் கண்காணிப்பு குழு நடத்திய சோதனையில் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்ற 420,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கரூரைச் சேர்ந்த மணிவில் என்பவர் வசூல் செய்த கம்பெனியின் பணத்தை வங்கியில் செலுத்துவதற்காக எடுத்துச் சென்றபோது உரிய ஆவணம் இல்லாததால் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த பணம் துணை தேர்தல் அலுவலர் முன்னிலையில் சாராட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மும்மத வழிபாட்டு தலமான பழைய பள்ளி திருத்தலத்தில் இந்த ஆண்டுக்கான சர்வமத பிரார்த்தனை மற்றும் சமபந்தி விருந்து நடைபெற்றது. சமபந்தி விருந்திற்காக இரவே உணவு தயாரிக்கப்பட்டு பிரார்த்தனைக்கு பின் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இந்த விருந்தில் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து 1,000,000 பொதுமக்கள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை நகரில் தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்ததும் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் ஒட்டிய போஸ்டர்கள், பெருந்தலைவர்கள் சிலைகள் மறைக்கப்படாமல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஆவணமின்றி கொண்டு செல்லும் பொருட்கள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்யும் தேர்தல் அதிகாரிகள் சிலைகள் மற்றும் சின்னங்களை மறைக்கும் பணியை ஆமை வேகத்தில் நடத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வருவாய்த்துறை சார்பில் 100% வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து 6 கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டிகளோடு ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர்.
இந்த பேரணியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் 18 வயது நிரம்பியவர்கள் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் எனவும் வாசகத்தோடு ஊர்வலமாக சென்றது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. பெருமிதம் சுதந்திரமாக வாக்களிப்போம், ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவோம். வருகிற 19ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மாற்றுத்திறனாளியான சின்னையாவின் கடையில் 245 கிலோ எடையுள்ள 150,000 மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருப்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். உடனே அவற்றை பறிமுதல் செய்து மாற்றுத்திறனாளி சின்னையாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே லத்துவாடி ஊராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் காய்ந்த புல் குண்டுகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் கூழையாற்றில் மருத்துவ கழிவுகள் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு உருவாகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பூவலூர் பேரூராட்சி செயலாளரிடம் கேட்டபோது கழிவுகளை கொட்டும் நபர்களை பிடித்திடும் வகையில் சிசிடிவி அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கைலாசநாத சுவாமி ஆலய பிரம்மோற்சவ விழாவின் 4ஆம் நாளில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. இதில் கைலாசநாதர் யானை வாகனத்திலும் அம்பாள் சிம்ம வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வுகளான தேரோட்டம் 23ஆம் தேதியும் தெப்போற்சவம் 26ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் நல்லத்துக்குடி கிராமத்தில் பாக்கெட் சாராயம் விற்று வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஓம் சக்தி நகரில் பாண்டி சாராயம் விற்பனை செய்யப்படும் காணொலி காட்சிகள் இணையத்தில் வைரல் ஆயின. இதையடுத்து நல்லத்துக்குடி கிராமத்துக்கு சென்ற காவல்துறையினர் சாராய விற்பனையில் ஈடுபட்ட ஒத்தசரகு பகுதியைச் சேர்ந்த தேவா என்பவரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 154,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அதேபோல் கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே முறையான ஆவணங்கள் இல்லாமல் வேனில் எடுத்து வரப்பட்ட 105,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தப்பட்டது. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சங்கீதா வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மண்டல அலுவலர்களுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பில் மொத்தம் 46 மண்டல அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தும் முறை, விவிபேட் ஆகியவற்றை செயல்படுத்தும் முறை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் வெளிப்பிரகாரத்தில் மீண்டும் கூலிங் பெயிண்ட் அடிக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு வெளிப்பிரகாரத்தின் தரையில் பூசப்பட்ட கூலிங் பெயிண்ட் உதிர்ந்துவிட்டதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உணரப்படுகிறது. இதனால் நண்பகல் நேரத்தில் பிரகாரத்தில் நடக்க முடியாமல் பக்தர்கள் அவதிப்படுகின்றனர். நாள்தோறும் 1,000,000 வந்து செல்லும் சூழலில் கோவில் நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கோடை வெப்பத்தின் சூட்டை தணிக்க தர்பூசணி பழங்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிச் சென்றனர். திண்டிவனம், வீரபாண்டி, திருக்கோவிலூர் உட்பட பல பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட தர்பூசணி பழங்கள் நாகைக்கு விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. மிக குறைந்த தண்ணீரில் 60 நாட்களில் அறுவடையாகி லாபத்தை தரக்கூடிய பயிரான தர்பூசணியை ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்து 15 டன் வரை அறுவடை செய்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். 1 கிலோ தர்பூசணி 20 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் பொதுமக்கள் விரும்பி வாங்கிச் செல்கின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற சுமார் 15 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கோவை சேலம் நெடுஞ்சாலையில் உள்ள ரவுண்டானா பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் சொகுசு பேருந்தில் வந்த இளைஞரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் மதுரையைச் சேர்ந்த ரஹ்மத்துல்லா என்பதும் 14,94,000 ரூபாய் பணம் வைத்திருந்ததும் தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் வேலூர் மாவட்டத்தில் 3 பேர் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 10,34,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். வேலை நிறுத்தத்துக்கு பின் கடலுக்கு சென்ற நாகை மீனவர்கள் குறைந்த அளவிலேயே மீன்கள் கிடைத்ததால் கவலையடைந்துள்ளனர். இழுவை மடி வலை பிரச்சினையால் 21 நாட்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்த மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட்டதால் தொழிலுக்கு திரும்பினர். ஆனால் ஐலா, திருக்கை, மடவா, பொருவா, கத்தாழை உள்ளிட்ட சிறிய ரக மீன்களை கிடைத்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பெருமாள்மலை சிகரத்தில் தொடர்ந்து 5வது நாளாக காட்டுத்தீ எரிந்து வருவதால் அப்பகுதியை சுற்றி புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுகிறது. 5 நாட்களாக தொடர்ந்து எரியும் காட்டுத்தீயால் பெருமாள்மலையை சுற்றியுள்ள வில்பட்டி, வடகவுஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் சாம்பல் படிவங்கள் விழுந்து கிராம மக்களுக்கு கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ரெட்டியப்பட்டி கிராமத்தில் இரு கண்மாய்களில் நடத்தப்பட்ட மீன்பிடி திருவிழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். ஜிலேபி, கெண்டை, ஐரை, விரால் உள்ளிட்ட மீன்களை பிடித்து சமைப்பதற்காக எடுத்துச் சென்றனர். நூறு 100% வாக்கை வலியுறுத்தி கங்கவள்ளியில் வருவாய்த்துறை சார்பில் உறுதிமொழி பேரணி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்வில் கங்கவள்ளி வட்டாட்சியர் வெங்கடேசன் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே மாலை நேரங்களில் சாலையோரம் உலாவரும் ஒற்றை யானையால் மக்கள் அச்சமடைகின்றனர். எனினும் சிலர் ஆபத்தை உணராமல் வீடியோ எடுப்பதும் கூச்சலிடுவதுமாக யானையை துன்புறுத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் 24,000 போலி வாக்குகள் இருப்பதாக அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. தேர்தல் தொடர்பான அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 33,000 போலி வாக்காளர்களில் 9,000 பேரை மட்டுமே நீக்கியிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் மீது அதிமுகவினர் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கும்படியும் அதன் பிறகுதான் நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த வாரத்தை காட்டிலும் பருத்தி வரத்து அதிகரித்துள்ளதால் குவிண்டாலுக்கு 500 ரூபாய் விலை அதிகரித்து விற்பனையானது. ஆத்தூரில் நடைபெற்ற பருத்தி இலத்தில் தம்மம்பட்டி, கங்கவள்ளி, திட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விவசாயிகள் பருத்தி மூட்டைகளை கொண்டு வந்திருந்தனர். இந்த ஏலத்தில் 1,33,00,000 பருத்தி வர்த்தகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையின் நீர்வரத்து 363 கனஅடியிலிருந்து 39 கனஅடியாக ஒரே நாளில் சரிந்துள்ளது. மூல வைகை ஆறு, கொட்டக்குடி ஆறு உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் முற்றிலுமாக மழை இல்லாத காரணத்தால் நீர்வரத்து குறைந்து காணப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருவதால் பாசன விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC 2வது அனல் நிலையம் முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 7 முதல் 10 ஆண்டுகளாக பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் ஊதிய உயர்வு, நிரந்தர பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பணிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் அரசியல் தலைவர்களின் உருவங்கள் மற்றும் சின்னங்கள் பதித்த பொருட்களின் விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் தீவிரமாக நடந்து வருகின்றன.
அதன்படி கூடலூரில் நடைபெற்ற திமுக ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சித் தலைவர்களின் புகைப்பட கீச்செயின், பேனா, துண்டு உள்ளிட்டவை விற்பனை செய்யும் பணியில் வியாபாரிகள் ஈடுபட்டனர். அவற்றை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சிக்காக பிரையன் பூங்கா கண்ணாடி மாளிகை தயார்படுத்தப்படுகிறது. மே மாதம் நடைபெறவுள்ள 61வது மலர் கண்காட்சிக்காக 3 கட்டங்களாக ஆயிரக்கணக்கான மலர் படுக்கைகளில் பலவித வண்ண வண்ண பூச்செடிகள் நடவு செய்யப்பட்டன. தற்போது மழை இல்லாததால் செடிகளை பராமரிக்கும் பணிகளை பணியாளர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் கண்ணாடி மாளிகையில் பல வண்ண பூக்களை காட்சிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அரசுகளின் அலட்சியத்தால் 60 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் புதுக்கோட்டை அருகே உள்ள ஆயிப்பட்டி கிராம மக்கள். இந்த முறை மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் பதாகை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் சிலமலை அருகே சுலப்புரம் பகுதியில் அரசு அனுமதித்த இடத்திலிருந்து வேறொரு இடத்தில் மண்ணள்ளியதாக டிப்பர் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து தலைமறைவாகியுள்ள லாரி உரிமையாளர் கணேசன் மற்றும் ஓட்டுநர் சந்திரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபர் தான் வைத்திருந்த பொட்டலத்தை வேறு நபரிடம் கொடுத்துவிட்டு வேகமாக சென்றதை போலீசார் கவனித்தனர். இதையடுத்து அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சாந்தன்குமார் என்பது தெரியவந்தது. அவரிடமிருந்து 100 கிராம் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலத்தை பறிமுதல் செய்ததுடன் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பங்குனி மாத தேர்திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கேளூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பூங்கா வடத்தம்மன் கோயிலில் பங்குனி மாத திருவிழா 14 நாட்கள் நடைபெறும். 10ஆம் நாளில் அம்மனின் தேர்பவனி மிக உற்சாகமாக நடைபெற்றது. சுமார் 30 அடி உயரம் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் ஊஞ்சலில் எழுந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பொள்ளாச்சி அருகே நூலகம் அருகே அமர்ந்து மது அருந்தியதை தட்டிக்கெட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவரை போதையில் இருந்த இளைஞர்கள் 2 பேர் தாக்கியுள்ளனர். புளியம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவர் துரைசாமி நூலகம் அருகே மது அருந்திக் கொண்டிருந்த 2 இளைஞர்களை தட்டிக்கெட்டுள்ளார். அப்போது மது போதையில் இருந்த இளைஞர்கள் துரைசாமியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனை தடுக்கச் சென்ற நபர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். காயமடைந்த 4வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்திய கல்லூரி மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கயிறு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. ஜித்தேந்திரன் என்பவருக்கு சொந்தமான அந்த ஆலையின் வெளிப்புறத்தில் கிடந்த தேங்காய் நாரில் ஏற்பட்ட தீ ஆலை முழுக்க பரவியது. தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் சுமார் 5 டன் தேங்காய் நார்கள், 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் சேதமடைந்ததாக உரிமையாளர் வேதனை தெரிவித்துள்ளார். தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரசு ஏலங்காடியில் பட்டுக்கூடுகள் வரத்து அதிகரிப்பால் வெண் பட்டுக்கூடுகள் 22 லட்சம் ரூபாய்க்கு ஏலப்போனது. பட்டுக்கூடு அரசு ஏலங்காடியில் நடைபெறும் ஏலத்தில் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் கலந்து கொள்கின்றனர். கடந்த 1 வாரமாக பட்டுக்கூடு வரத்து குறைவால் 2 லட்சத்திற்கு விற்பனையான நிலையில் வரத்து அதிகரிப்பால் 5376 கிலோ வெண்பட்டுக்கூடுகள் 22 லட்சத்திற்கு ஏலம் எடுக்கப்பட்டது.